நாமினேஷன் ப்ரீ பாஸ் சுனிதாக்கு போச்சு இல்லை. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்தது. பவித்ரா போல்டாக வந்து சில விஷயங்கள் முன்னுக்கு நேராக வந்து சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷால் இல்லைன்னா என் கதையே கந்தல் அப்படின்ற மாதிரி சுனிதா ஒரு பக்கம் போய் ஃபீல் பண்ணுறது, சௌந்தர்யா சுனிதாக்கா போச்சு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவோட ரியாக்ஷன், அடுத்து அன்சிதா மற்றும் தர்ஷிகாவோட கான்வர்சேஷன், பவித்ரா மற்றும் யார் ரஞ்சித்தோட கான்வர்சேஷன், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக சுனிதாக்கு நாமினேஷன் பாஸை கொடுக்கறதுக்கு மிக மிக உதவியாக இருந்தது ஒன்றாம் நம்பர் யாருன்னா ஃபஸ்ட்டு அன்சிதா, ரெண்டாவது விஷால் அப்படின்றது தான். விஷால் கிட்டே வந்து விஷால் நன்றிடா விஷால், நீ இல்லைனா இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் எனக்கு கிடச்சிருக்காது அப்படின்ற மாதிரி விஷாலுக்கு ஒரு நன்றி சொல்கிறாங்க. ஓகே 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 ஓகோ கோ ஓகோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறார் விஷால். இல்லைனா பண்ணுறது ஏன்னா சுனிதாவுக்கு வந்து பயம் 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 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விஷால் தான் அங்கே அனௌன்ஸ் பண்ணி அதை கொடுத்து முடிச்சார். அதுக்கப்புறம் பவித்ரா போய் ஒரு ஸ்பீச் பேசினாங்க. ஸோ எல்லாரும் நான் பேசலை, நான் இது பண்ணல அது பண்ணலன்றதெல்லாம் சொல்கிறாதீங்களே, அப்போ நீங்கள் அதை ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நானாக இருக்கேன், அதனால் என்னோடய சுபாவத்தை விட்டுட்டு வந்தெல்லாம் நான் பேச முடியாது, நானாக தான் இருப்பேன். ஸோ அது எஃபெக்ட்லாம் தெரியலன்னு இப்படிலாம் சொல்கிறது எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி டேரெக்டாக மூஞ்சில் அடித்த அப்புறம் எல்லாருமேட்டையும் சொல்லிட்டாங்க. இது என்னோடய சுபாவங்க, என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸுங்க, நான் அப்படி தான் இருப்பேன், அப்படி நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்புன்ற மாதிரி போட்டு பட்டு பட்டுன்னு உடச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து பவித்ரா எதுவுமே வெளியே தெரில இது பண்ணல அப்படின்றத நான் கூட சொல்லியிருக்கேன். கரெக்டு தாங்க, உங்களோட சுபாவம் இதெல்லாமே ரைட்டு தான். ஆனால் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசணும்ல, அதே கேட்டு நீங்கள் டாஸ்க்லாம் விளையாடுங்க, இதெல்லாமே பண்ணுறீங்க, குட் சோல் எல்லாமே வாங்குறீங்க. அதே மாதிரி தான் ஆண்கள் சைட்லேயும் அதே இருக்காங்க, அதே மாதிரி கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி பேச ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். பல இடங்களில் வாய்ஸ் அவுட் வரல அப்படின்றதான் யதார்த்தமான பாயிண்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் பவித்ரா. பட் எனிவே என்ன பண்ணுறது, அந்த பொண்ணோட ரியல் சுபாவமே அப்படி இருந்தால் அதை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம் கேமுக்காக, நான் அப்படி தான் இருந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் ரஞ்சித் கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா ரஞ்சித்துக்கும் பவித்ராக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருக்கல, ஒரு தந்தை மாதிரி பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு அவர்கிட்ட அவங்களுக்குள்ள மனசில் இருந்த விஷயங்கள் எல்லா வாட்டியும் இதை வச்சே நாமினேட் பண்ணுறாங்க, இதை வச்சே குத்துறாங்க. நான் எஃபெக்ட் போடல, எஃபெக்ட் பத்தல, இது போடல, வெளியே தரல, அது தரலன்றதுக்காகவே என்னை இது பண்ணுறாங்கன்ற மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு அவங்களுக்கு போகல. ஸோ இது எல்லா வாட்டியும் இந்த ஒரு ரீசனே வச்சு குத்துறீங்களே, இது எனக்கு இதுவாக இருக்குன்ற மாதிரி அவங்க எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அங்கே ஷேர் பண்ணுறாங்க. அது ஒரு நியாயமான ரீசனாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு விஜய் விஷால், ஆண்கள் தரப்புலேருந்து முத்துக்குமார்கிட்டலாம் போயிட்டு, ஆமாடா சுனிதாவுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது, அது கேம் சேஞ்சராக நான் தான் இருந்தேன், பட் அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து தர்ஷிக்கா சுனிதாவுக்கு ஓட்டு போடல அப்படின்றதையும் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தியும் சுனிதாவுக்கு ஓட்டு போடல, இதுதான் ஷாக்கிங்காக இருந்ததுன்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஓ சுனிதா அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே நான் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆனந்திக்கிட்ட சொன்னீங்களே, ஓ உங்கள் வார்த்தையை மீறிட்டாங்களா சுனிதா கேட்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி மூணு பேர் தானே பிளான் பண்ணாங்க, அன்சிதா அப்படியே ஸ்விஃப்ட் பண்ணி விட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஆனந்தி அவங்களோட ஸ்டாண்ட் எடுத்துனாங்க. ஆனந்தி இங்கே ஓட்டுருந்தானா ஓ குரூப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக தான் அவங்க அந்த பிளே பண்ணதே. ஸோ சுனிதாக்கு ஆனந்தி மேலே கடுப்பாயிருச்சு, அவங்களே எனக்கு வந்து ஓட்டு போலடாடி, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுடா கடுப்பாகுதுன்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணி பாய்ஸ் டீம் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக விஷால் சொல்கிறாரு, அவங்களுக்கு அவங்களே மாற்றி மாற்றி கத்தியை வச்சு குத்திக்கிறாங்க. ஸோ அந்த டீமுக்குள்ளேயே கத்தி இப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இன்னும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் டீமுக்கு வரல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்திருந்தால் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரில, பட் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாய்ஸ், கேர்ள்ஸ் அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ஒப்பீனியனே இல்லை, கருத்துக்களே இல்லைன்னு போது சரி ஓகே யாருப்பா கை தூக்குறீங்களா ஓகே வாங்கிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க பாய்ஸ்ன்னு வச்சுங்களேன். அந்த கேட்டகரி தான் பாய்ஸோட கேட்டகரி. இந்த ஒரு டிஸ்கஷன் வெளியே நடக்குது. அடுத்து ஜாக்லின் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. என்னென்னா ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்குங்க சுனிதாக்கு, எனக்கு பிடிக்கலங்க. குறிப்பாக இவங்க சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சுனிதாக்கு போனது எனக்கு பிடிக்கவே இல்லை, வேறு யாருக்காவது போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வெளியே வந்து ஜாக்லினுமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தர்ஷிகாவும் சொல்கிறாங்க, ஸோ சுனிதாவை தவிர்த்து வேறு யாருக்காவது போயிருக்கலாம், அதனால தான் நான் சுனிதாவுக்கு ஓட்டு போடல, சுனிதாவுக்கு போயிருக்கவே கூடாதுன்ற மாதிரி தர்ஷிகாவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஜாக்லினும் அதானே சொல்கிறாங்க, ஸோ எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா ஒரு பக்கம் பவித்ராவா சுனிதாவும் போது நான் பவித்ரா ஓட்டு போடலாம், ஆனால் ரெண்டு பேருமே மக்களை போய் ஃபேஸ் பண்ணவே இல்லையா, மக்கள்கிட்ட போகவே இல்லையா, மக்கள்கிட்ட போனால் தானே தெரியும். நான் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது நான் பவித்ராவுக்கு போகணும் தான் தோணுச்சு, ஆனால் நான் போட மாட்டேன், எனக்காக நான் நிற்பேன், எனக்காக தான் போடுவேன். ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பாக இந்த கேமில் ஆட்டத்தை திருப்பியதே விஷால் தான். விஷால் தான் ஒரு மிகப்பெரிய கேம் பிளே பண்ணிட்டான், அதுக்கு நடுவில் அவன் தான் ட்விஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி விட்டுட்டான் அப்படின்ற ஒரு ஃபீலிங்குமே பேசுகிறாங்க. ஆனால் ஜாக்லின் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் அதுக்கு முன்னாடி அன்சிதா திருப்பினாங்க, ரெண்டாவது தான் விஷால் திருப்பினார், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க ஓகே. இதுக்கு நடுவில் வந்து யாருன்னா சௌந்தர்யா வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா மக்களே, சௌந்தர்யா மட்டும் அந்த கேர்ள்ஸ் டீமில் இருந்திருந்தானா இது வேறு மாதிரி வெடிச்சிருக்கும். கண்டிப்பாக சுனிதாக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயே போயிருக்காது, வேறு யாருக்காக தான் போயிருக்கும். அப்போ கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா
நடந்த விஷயத்த வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இவ விட்ரா வாங்கினா அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அப்போ அன்சிதா வெளியே போகிறதுக்கு ரெடியா தயாராயிட்டாங்களா? இப்ப அன்சிதா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா சுனிதாக்கு எந்த விதமான கவலை இல்லை, ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் போல இருக்கடா, அப்படிதான் அவன் ரியாக்ட் பண்ற, இதெல்லாம் பண்றா. என்னை பொறுத்தவரையும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் பவித்ரா கொடுத்துருப்பேன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா சொல்றாங்க உடனே. ஏன்னா அவளோட எஃபெக்ட் இதெல்லாம் தெரியல. டே இதை தாண்டா நான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் நீங்க இப்படி சொல்றீங்க, போன வாரம் நான் அதுக்கு தாண்டா நின்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதில் குறிப்பாக சௌந்தர்யா இருந்திருந்தால் அந்த நிகழ்வுகளே வேற மாதிரி வெடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்து அன்சிதா மற்றும் யார் தர்ஷிகாவோட டாக்ஸ் அந்த ஃப்ளவர் பெட்டில். அப்போ வந்து சொல்கிறாங்க சில தவறுகள் இருக்குது, நீ இந்த மாதிரி கேப்டனாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்க, இப்போ வேற மாதிரி இருக்க தர்ஷிகா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறதா அது ஒரு பொறுப்பு அதெல்லாம் எடுத்தும்போது அப்போ அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்னோட கேரக்டர்ஸ் என்னோட மேனரிசம் இதெல்லாம் வரல, நான் என்னடா பண்ணுறது, எனக்கு வந்து எல்லாரும் மாதிரி இந்த கலகலை சிறு சிறு அப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுறேனே தவிர்த்து நான் அப்படி தான் இருப்பேன். வாலண்டியாக போய் எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓவர் டூவும் பண்ணல, கம்மியாகவும் இல்லை. எல்லாரும் வந்து ஓவர் எக்ஸாஜிரேட் பண்ணி கண்டென்ட்டும் பண்ணல, கண்டென்ட் கொடுக்காமையும் இல்லை. நான் என்ன லிமிட்டடாக மீடியமாக கண்டென்ட் கொடுத்துட்டு போகிறேன். அதனால தான் நான் நாலு வாரம் நாமினேஷன் வராமல் இருக்கேன். நீ யோசிச்சு பாரு, நாலு வாரம் நாமினேஷன் வரல, அது ரெண்டு வாரம் கேப்டன்சி போயிட்டீங்க, ரெண்டு வாரம் ஒரு ஓட்டில் தப்பிச்சிட்டிங்க, அதுதான் பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் வருவேன், வருவேன் இல்லை, வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும். அன்சிதா அவங்க தரப்பை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அன்சிதா மென்டலி ப்ரிப்பேர்டு ஃபார் த கோ, இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ அதில் சுனிதாவை காப்பாற்றிட்டு போவோன்ற மாதிரி முயற்சி பண்ணி காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. அதில் நிறைய டிஸ்கஷன் போச்சு அனிதா அன்சிதா மற்றும் தர்ஷிகாவை பொறுத்தவரையும். அப்போ நம்மளை சொல்கிறாங்கல்ல கண்டென்ட் கொடுக்கல, சுவாரஸ்யமாக இல்லை, இதெல்லாம் பண்ணல, டாஸ்க் மட்டும்தான் விளையாடுற, பாய்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, பாய்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, நானும் அதானே பண்ணுறேன், அவங்களும் என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தர்ஷிகா நாமினேஷன் வந்தால் தான் தெரியும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ தற்போதைய லைவில் இதை தான் நடந்துட்டுருக்கு. ஸோ வேறு யாரா இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.